அதாவது பாதுகாப்பான உடல் உறவு கண்டிப்பாக ஆபத்தை விளைவிக்காது. அதாவது பாதுகாப்பான உடல் உறவு செக்ஸ் கண்டிப்பா அவங்க உயிருக்கும் உடலுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. பாதுகாப்பற்ற உடல் உறவு கண்டிப்பா வாழ்க்கையே தொலைச்சிரும், ஆல் அவுட் அப்படி கூட சொல்லலாம். இது எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நோய் வந்து? அதாவது முதல்ல தெரிஞ்சுக்கிறது அப்பாற்பட்டது, நம்ம வரக்கூடாம தடுக்கணும்ன்றத முதல்ல நம்ம சொல்லிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணிட்ட இருக்கா ஒரு ஆண் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பான். ஒரு பெண்ணிட்ட போய் நம்ம தவறான செயல் செய்யணும்னு முடிவு எடுப்பான். அந்த தவறான செயல் முடிவு எடுக்கும் போது அவன் பயத்துல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் காண்டம்ஸ் யூஸ் பண்றாங்க. பெரும்பாலும் காண்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு பெண்ணிட்ட போயிட்டு வராங்க, அது வந்து சேஃப்டி. ஆனா நிறைய ஆண்கள் அப்படி பண்றதே இல்லை. அந்த நேரத்துல கிடைக்காத ஒரு பொருள் காண்டம்ஸ் கடையில் போய் கேட்க கூட கூச்சப்படுவான். சார் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு, டைரக்ட் காண்டாக்ட். இந்த தவறான பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு ஆண் செக்ஸ் வச்சுக்கும் போது கண்டிப்பாக பால்வினை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேஃப்டி யூஸ் பண்ணி ஆகணும். சேஃப்டி யூஸ் பண்ணும் போது ஒருத்தருடைய, அதாவது ஒருத்தருடைய விந்து அந்த இன்னொருத்தருக்கு உள்ள செலுத்தும் போது ஆகக்கூடிய இன்ஃபெக்ஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது நோயினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தி வீடியாரல் நோயை உற்பத்தி ஆகுது. இதெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா, அந்த பெண்களுக்கு அவங்களுக்கே தெரியாம அந்த பெண் உறுப்புல அரிப்பு புண்கள் இது மாதிரிலாம் வந்துடும். இவர் காண்டம் யூஸ் பண்ணாம என்ன பண்ணுவார், அந்த பெண்ணிட்ட போய் செக்ஸ் வச்சுக்குவார். செக்ஸ் வச்சுக்கணும், அவருக்கு மறுநாள் மறுநாள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பெண்ணுக்கு என்னென்ன வியாதி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இவருக்கு வர ஆரம்பிச்சிடும்.